ஸோ இந்த வீடியோவில் கியூப் ரூட் கணம் மூலம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கணம் மூலம் சம் வந்து வர்க்கம் மூலம் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சிருந்தால் கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கியூப் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கியூப் ரூட் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த வேல்யூஸ் யூனிட் டிஜிட் வேல்யூஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்கொயர் ரூட்லேயும் நம்ம இந்த வேல்யூஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே போல் இப்போது யூனிட் டிஜிட் வந்து கியூப் ரூட்டுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, 2³ அப்படிங்கிறது 8. ஸோ இந்த யூனிட் டிஜிட் எந்த கியூபுக்கு எந்த வேல்யூ யூனிட் டிஜிட்டாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. 6³ அப்படின்னா 216, 343, 8³. ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் வந்து மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து 25 வரைக்கும் இல்லை 30 வரைக்கும் மெமரி பண்ணியிருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் கியூப் ரூட் வேல்யூவும் 20 வரைக்கும் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ இந்த கியூப் ரூட் வேல்யூ, ஸோ 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, சரிங்களா. அதாவது ஒரு நம்பர் வந்து இப்போ 1 முடியுது அப்படின்னா அதனுடைய கியூப் ரூட் வேல்யூ, அதாவது கணம் மூலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து இருந்திருக்கணும், சரிங்களா. அதாவது இப்போ 216 அப்படிங்க இருக்குது. இப்போ இந்த ஒரு எண் வந்து 216, இந்த எண் வந்து 6 முடிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இந்த எண்ணோட கியூப் ரூட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அது 6 6 இருந்தால், கியூப் ரூட் வந்து 6 இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து 6 முடியும், சரிங்களா. ஏன்னா 6 × 6 × 6 பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 6, திருப்பி 6 தான் கிடைக்கும் நமக்கு, சரிங்களா. 216 அப்படி வரும்போது இந்த எண் வந்து 6 முடியுது, சரிங்களா. இப்போ இந்த 6 முடியுதுன்னா அப்போ அந்த கியூப் ரூட் வேல்யூம் 6 தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த யூனிட் டிஜிட் இந்த ஒற்றை ஸ்தானத்தில் இருக்கு இல்லையா, அந்த எண்ணை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 6 இருக்கும்போது இங்கே 6 இருக்கும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா 43 அப்படிங்க 3 முடியுது. இப்போ இந்த 3 முடிஞ்சால் அதனுடைய கியூப் ரூட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கும், சரிங்களா. அதே போல் 2 முடிஞ்சால் அதனுடைய கியூப் ரூட் வேல்யூ 8 இருக்கும். 9 முடிஞ்சால் அதனுடைய கியூப் ரூட் வேல்யூ 9 இருக்கும், சரிங்களா. 1 முடிஞ்சால் 1 தான், 8 முடிஞ்சால் 2, 7 முடிஞ்சால் 3. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் 4 முடிஞ்சால் 4, ஸோ 5 தான், சரிங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன என்னென்ன ரிலேஷன் இருக்குது, எது எது வேரி ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும், சரிங்களா. ஸோ இந்த கியூப் ரூட் வேல்யூவில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது தான் நான் சொன்ன மாதிரி. இப்போது முக்கியமான அந்த யூனிட் டிஜிட்ஸ், சரிங்களா. 1 தான், அதே போல் 9 தான், 5 6 முடிஞ்சாலையும் அந்த கியூப் ரூட் வேல்யூ வந்து 6 தான் இருக்கும். அதே போல் 4. ஸோ இது எல்லாம் கியூப் ரூட்டுக்கு மட்டும்தான் அந்த வேல்யூ இந்த மாதிரி வரும். ஸ்கொயர் ரூட்டுக்கான யூனிட் டிஜிட் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில், அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கக்கூடியது. இந்த மாறக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து 8, அதே போல் 8 வந்து 2, சரிங்களா. 3 வந்து 7, 7 வந்து 3 அப்படின்ட்டு வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து கியூப் ரூட் வேல்யூ, இதெல்லாம் புரியுதுங்களா. இது வந்து அந்த யூனிட் டிஜிட் எண்டிங் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசியில் எண்ட் ஆகிறது, இந்த மாதிரி முடியக்கூடிய எண்களுக்கான கியூப் ரூட் வேல்யூ, சரிங்களா. இது வந்து கியூப் ரூட் வேல்யூ. ஸோ மற்ற எண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டும் ஆல்டர்னேட்டாக இருக்கும். 2 இருக்கும், 8 இருக்கும், 3 இருக்கும், 7 இருக்கும், சரிங்களா. ஸோ 0 அது நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து சம்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூலாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா, சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து இப்போ இந்த கியூப் ரூட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இப்போது நார்மலாக ஒரு ஸ்கொயர் வேல்யூ எடுத்து நம்ம பார்ப்போம், 4096, ஓகேங்களா. ஸோ இதனுடைய கியூப் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு கணக்கு வருது, சரிங்களா. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது இது வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ரூட்டில் வந்து
லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் வச்சு நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே போல தான் இங்கேயும். இப்போ 4096 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 4096ல 4096ல இந்த 6 மட்டும் இந்த யூனிட் டிஜிட் இல்லையா. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த யூனிட் டிஜிட்டில் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த யூனிட் டிஜிட் வந்தால் அதுக்கான ஈக்குவலான க்யூப் ரூட் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ 6 அப்படின்னு வருதுன்னா அதனுடைய க்யூப் ரூட் வேல்யூவும் 6 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 6க்கு என்னவாக இருக்கும், இங்கேயும் 6 தான் இருக்கும் இல்லையா. அடுத்து ஸோ மற்ற டிஜிட் வந்து இப்போ நீங்கள் ரெண்டு டிஜிட் கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா, இதை ரெண்டு விட்டுருங்க. இப்போ இந்த 2 அதாவது இங்கே 4 தான் இருக்குது, இந்த 4க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய க்யூப் ரூட் வேல்யூ என்ன, அதாவது 1 க்யூப் அப்படின்னா 1, 2 க்யூப் அப்படின்னு போகும்போது 8 ஆகிடுது. ஸோ இப்போ இது வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும், ஸோ 4 அப்படிங்கிறது. அப்போது இதோட கம்மியாக இருக்கக்கூடிய இப்போ 2 எடுத்துக்கூடாது, ஏன்னா 2 வந்து 4 விட ஜாஸ்தியாக போயிடுது. இப்போ 4 விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, க்யூப் ரூட்டில் 1. ஸோ 1, ஸோ இதனுடைய வேல்யூ என்ன, க்யூப் ரூட்டோட வேல்யூ என்னென்னா 16. ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ரூட்டில் பண்ணுறத விட ஒரே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் டைரெக்டாக இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம், க்யூப் ரூட் ஆஃப் 3375. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சேம் தான், இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் 5 அப்படின்னு முடியுதுன்னா எண்டிங் நம்பர் 5 அப்படின்னா நாம் என்ன சொல்லியிருக்கோம், க்யூப் ரூட்டில் யூனிட் டிஜிட் 5 இருந்துச்சுன்னா க்யூப் ரூட்டும் 5 தான் சரிங்களா. ஏன்னா அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ 5 அப்படின்னு முடிஞ்சிருந்தா அதுக்கும் 5ல தான் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ 5க்கு 5 தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதும் போது அப்போது இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 5 இருக்கும், அதாவது ஒற்றை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து 5 இருக்கும். இப்போது மீதி இந்த ரெண்டு எண்களையும் நீங்கள் வந்து விட்டுருங்க. இப்போ இந்த 3க்கு மட்டும் க்யூப் ரூட் வந்து எது பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 க்யூப் தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ 1. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணும். ஸோ இது வந்து 4 டிஜிட்டுக்கான மெத்தடு. ஸோ ஏன்னா 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, இந்த 3 டிஜிட் வேல்யூவில் வந்து 9 க்யூப் வரைக்கும் 729 வரைக்கும் நீங்கள் வந்து மெமரி பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஸோ அதுக்கு மேலே வரக்கூடிய 4 டிஜிட் நம்பர்ஸ், 5 டிஜிட் நம்பர்ஸ், 6 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து க்யூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணி ஆகணும். அடுத்து இப்போ 5 டிஜிட் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து எப்படி க்யூப் ரூட் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 7 5 4 6, இது எல்லாமே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் போது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாட்டி பர்ஃபெக்ட் க்யூப் அப்படிங்கிற வேல்யூவில் இருக்கும்போது மட்டும்தான் இப்போ இந்த ரெண்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ தான் எக்ஸாக்ட் வேல்யூ உங்களுக்கு வந்து அந்த க்யூப் ரூட் வேல்யூ வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1 7 5 4 6ஓட க்யூப் ரூட் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது சரிங்களா. இப்போ இதில் இந்த லாஸ்ட் டிஜிட் 6 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மட்டும் க்யூப் ரூட்டில் யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 6 தான் சரிங்களா. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் 6க்கு 6 தான் இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன, 6 ஓகேங்களா. மற்ற 2 டிஜிட் சரிங்களா, இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க, இந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 டிஜிட். ஸோ மற்ற இந்த 2 டிஜிட்டை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க சரிங்களா, இது நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 17 அப்படிங்கிறதுக்கு க்யூப் ரூட் வேல்யூ எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 க்யூப் அப்படின்னா 8, 3 க்யூப் அப்படிங்கும் போகும்போது 27 அப்படின்னு போயிடும். ஸோ இந்த 17 அப்படிங்கிறது இந்த 2க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 8க்கும் 17க்கும் நடுவில் இருக்குது. அப்போது அதனுடைய இதில் கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 2 க்யூப். ஸோ 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், 26 அப்படிங்கிறது தான் இதனுடைய க்யூப் ரூட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம ஈஸியாக க்யூப் ரூட் வேல்யூ வந்து ஜஸ்ட்டு வந்து 3 செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்த உடனே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 3 9 3 6 4. ஸோ இதனுடைய க்யூப் ரூட் வேல்யூ என்ன, சேம் ஸ்டெப் தான், என்னென்னா லாஸ்ட் டிஜிட் நம்ம எடுக்க போகிறோம்,
இப்போ ஃபோர் அப்படின்னு முடியுது. ஃபோர் அப்படிங்கிறதுக்கு என்னவாக இருக்கணும், என்னவாக இருந்தால் ஃபோர் அப்படிங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த டேபிள் நம்ம வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா டக்கு நம்ம பார்த்துக்கலாம். இல்லாட்டி அந்த டேபிள் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா தெரியும், ஃபோர் அப்படிங்கிறதுக்கும் ஃபோர் தான். முதல்ல ரெண்டுக்கும் 8, 3, 7க்கு மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், மற்றதுக்கெல்லாம் கியூப் ரூட்டில் வந்து அதே வேல்யூ அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னவாக இருக்கும், ஃபோர்னா ஃபோர் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு டிஜிட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. மீதி இருக்கிற 39. ஸோ இந்த 39 கியூப் ரூட் வேல்யூவில் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? 2 cube அப்படிங்கிறது 8, 3 cube அப்படிங்கிறது 27, 4 cube அப்படிங்கிறது 64. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது, 39 அப்படிங்கிறது. அப்போது நம்ம 3 எடுத்துக்கலாம். ஸோ 34 அப்படிங்கிறது தான் இதனுடைய கியூப் ரூட் வேல்யூ, ஓகேங்களா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இது வந்து 4 digit, 5 digit வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, 6 digit நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? 6 digit நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 4, 7, 4, 5, 5, 2, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஸோ இதனுடைய கியூப் ரூட் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வருது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது சேம் ப்ராசஸ் தான். இப்போ என்னென்னா நம்ம லாஸ்ட்டு அந்த டிஜிட் எடுக்க போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட் 2. ஸோ 2 அப்படின்னு வந்தால் அந்த நம்பரில் என்ன வரும், 2க்கு 8 வரும், 8க்கு 2 வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆல்டர்னேட்டிவ் சொன்னேன். அப்போ இங்கே வந்து 2 இருக்குது, 2 இருக்கிறதுனால அந்த யூனிட் டிஜிட், ஸோ இதனுடைய கியூப் ரூட் வேல்யூ என்னவாக இருக்கும், 8ஆக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டிஜிட்டை எலிமினேட் பண்ணிடுங்க, இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. மீதி இருக்கிற 474. ஸோ இது வந்து கியூப் ரூட்டில் எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? 5 cube என்னன்னு தெரியும், 125. 6 cube அப்படிங்கிறது 216. 7 cube அப்படிங்கிறது வந்து 343. 8 cube அப்படிங்கிறது 512, இல்லையா? இப்போது இந்த 474 அப்படிங்கிறது என்னென்னா 343க்கும் 512க்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு எண், 474 அப்படிங்கிறது. அப்போது நம்ம 7 cube அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். அப்போது 7, இந்த 10th டிஜிட்டில் வரக்கூடிய எண் என்னென்னா 7. ஸோ 78 அப்படிங்கிறது தான் இந்த கியூப் ரூட் வேல்யூ இந்த டிஜிட்டுக்கு, சரிங்களா? இந்த 6 digit நம்பருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து இதெல்லாம் நீங்கள் எழுதாமல் அப்படியே பார்த்த உடனே ஓகே, நீங்கள் 2 வந்தால் 8 வரும். ஸோ இது வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது, 7 cubeக்கும் 8 cubeக்கும் நடுவில் இருக்குது. அப்போ 7 cube நம்ம எடுக்க போகிறோம், 78 அப்படின்னு நம்ம போட்டு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் 6 digit வந்து நம்ம பார்க்கலாம். 140608. ஸோ இதனுடைய கியூப் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து லாஸ்ட் டிஜிட் என்ன, 8. ஸோ 8 அப்படிங்கும்போது நம்மளுடைய கியூப் ரூட் வேல்யூ என்னவாக இருக்கும், 2, இல்லையா? ஸோ இப்போ இந்த டிஜிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மீதி ரெண்டு டிஜிட் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 140 அப்படிங்கிறது எதுக்கு நடுவில் இருக்கும், 5 cube அப்படிங்கிறது 125, 6 cube அப்படிங்கிறது 216. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்குது. அப்போ நம்ம எந்த வேல்யூ எடுக்கணும், 5 அப்படின்றத எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 52. ஸோ 52 அப்படிங்கிறது தான் இதுக்கான கியூப் ரூட் வேல்யூ, ஓகேங்களா? ஓகே, ஸோ இதே பேஸ் பண்ணி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ 970299 கியூப் ரூட்டோட வேல்யூ என்ன? ஸோ நீங்கள் வந்து ஓமக்கா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கியூப் ரூட் அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, 4-5 sums வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எப்போ போட்டாலுமே வந்து எளிமையாக ஞாபகம் வந்துடும். திருப்பி நீங்கள் வந்து இதை படிக்கணுன்றது அவசியம் கூட இல்லை, சரிங்களா? ஸோ என்ன மெத்தட் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 8 sums கொடுத்துருக்கேன், 6 digit அந்த 5 digit நம்பர்ஸ்லையும் சேர்த்து. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இதுக்கான ஆன்சர்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.